வணக்கம். இன்றைக்கி நம்ம சில அமானுஷ்யமான கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது பன்ஹார் கோட்டை. இது ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பேய் பிசாசுகள் மேலே நம்பிக்கை இருக்கும், சிலருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் ஒரு மாநில அரசாங்கமே இந்த பாலடைஞ்ச கோட்டையை பேயிருக்கிறதா சொல்லி அதுக்குள்ளே பொதுமக்கள் போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இரவு நேரங்களில் இந்த பன்ஹார் கோட்டைக்குள் யாரோ நடமாடுவது போன்றும் சில பயமுறுத்தும் சத்தங்களை உருவாக்குவதாகவும் அந்த பகுதியில் வாழும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் அந்த கோட்டைக்குள் சென்ற பலர் இதுவரை வெளிவரவில்லை என்றும் அது குறித்த புகார்கள் போலீஸாரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இப்படி பல புகார்கள் கொடுக்கப்பட்ட பிறகு மாநில அரசு இந்த கோட்டைக்குள் யாரும் செல்லக்கூடாது என உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்த பன்ஹார் கோட்டை எப்படி பேய் கோட்டையாக மாறியது என்பதை பார்ப்போம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோட்டையில் ரத்னாவதி என்ற அழகிய இளவரசி இருந்ததாகவும் அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய சூனியக்காரன் ஒருவன் அந்த இளவரசியை மணக்க எண்ணி ஒரு அமானுஷ்ய பூஜை செய்து அதில் இருந்து கிடைக்கப்பெற்ற வசி சக்தியை ஒரு வாசனை திரவியமாக பாட்டிலில் அடைத்து அதை அந்த இளவரசியிடம் கொடுத்து உபயோகப்படுத்த சொன்னதாக கூறப்படுகிறது. அமானுஷ்யங்கள் நிறைந்த அந்த வாசனை திரவியத்தை யார் உபயோகப்படுத்தினாலும் அந்த மந்திரவாதியின் மேல் அளவற்ற காதல் கொண்டு அடுத்த நொடியே அவனை தேடி ஓடிவிடுவார்களாம். இந்த விஷயம் எப்படியோ இளவரசிக்கு தெரிய வருகிறது. இளவரசியும் உடனே அந்த பாட்டிலை தூக்கி வெளியே எறிகிறார். அந்த பாட்டில் ஒரு பாறையின் மேல் போய் உடைந்து விழுகிறது. உடனே அதில் உள்ள வசிய சக்தி அந்த பாறையை உருட்டி கொண்டு போய் மந்திரவாதியின் மேல் ஏறி அவனை கொன்று விடுகிறது. மரணத்தின் பிடியில் இருக்கும் மந்திரவாதி இந்த ஊரில் உள்ள அனைவரும் இறந்து போக வேண்டும் என்றும் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையவே கூடாது என்றும் சாபம் விட்டுவிட்டு இறந்து போனானாம். அந்த சாபம் பலிக்கும் வகையில் அந்த ஆண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய போரில் இளவரசி உட்பட அந்த ஊரில் உள்ள அனைவரும் இறந்து போனார்களாம். அதன் பிறகு இந்த பன்ஹார் கோட்டை பேய் கோட்டையாக மாறுகிறது. இந்த கோட்டையை நீங்கள் பார்க்க விரும்பினால் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதிக்கப்படுகிறது. இந்தியர்களுக்கு 25 ரூபாய் கட்டணமாகவும் வெளிநாட்டவருக்கு 200 ரூபாய் கட்டணமாகவும் வீடியோ கேமரா எடுத்துச் சென்றால் அதற்கு 200 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது.